தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். இன்றைக்கி நாம் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் எவ்வளோ ஃபீஸ் இருக்குது எம்பிபிஎஸ்க்கு, அது மட்டும் இல்லாமல் அங்கே எவ்வளோ சீட் வந்து அலாட்மெண்ட் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட் கோட்டாவில், அதாவது டைரெக்டாக நீட் எழுதி முடித்ததுக்கப்புறமா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் அவங்களுக்கு எவ்வளோ ஃபீஸ் இருக்கோ அந்த டீட்டெயிலை நாம் இப்போ பார்க்கலாம். டோட்டலாக இருக்கிற கவர்மெண்ட் காலேஜில் டாப் காலேஜஸ் மட்டும் நம்ம எடுத்திருக்கோம். அதனால் இந்த வீடியோ நீங்கள் தவறாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் சென்னை. இது வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டியின் கீழே வருது. எம்பிபிஎஸ் சீட்டுக்கு வருடத்திற்கு 25,000 அப்படின்னு சொல்லி வாங்குகிறாங்க. இங்கே எம்பிபிஎஸ் சீட் வந்து 250 சீட்டு கொடுக்குறாங்க கவர்மெண்ட் காலேஜுக்கு. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ் சென்னை. இதுவும் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியின் கீழே தான் வருது. இதுக்கு எம்பிபிஎஸ் சீட்டுக்கு 250 சீட் இருக்குது இதில். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30,000 வருடத்திற்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ். இதுவும் வந்து எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி கீழே தான் வருது. இதனுடைய எம்பிபிஎஸ் சீட்டு வருடத்திற்கு 280,000 அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. 150 சீட்டு இந்த காலேஜில் இருக்குது. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற மெடிக்கல் காலேஜ் கவர்மெண்ட் கல்பாக் மெடிக்கல் காலேஜ். இதுவும் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டின் கீழே வருது. இந்த காலேஜில் எம்பிபிஎஸ் சீட்டுக்கு 13,000 வருடத்திற்கு அப்படின்னு சொல்லி வாங்குகிறாங்க. இது 150 சீட்டு இங்கே அலாட் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக வெள்ளூர் மெடிக்கல் காலேஜ். இதுவும் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டின் கீழே தான் வருது. எம்பிபிஎஸ்க்கு இவங்க வாங்குகிற ஃபீஸு 13,600 அப்படின்ற ரேஞ்சில் இருக்குது. 100 சீட்டு அலாட் பண்ணுறாங்க. அடுத்ததாக அண்ணாமலை யூனிவர்சிட்டி சிதம்பரம். இது வந்து ஒரு ஸ்டேட் யூனிவர்சிட்டி. இதில் எம்பிபிஎஸ் சீட்டுக்கு 554,000 அப்படின்ற ரேஞ்சில் வாங்குகிறாங்க. இதில் 150 சீட்டு அலாட் பண்ணுறாங்க. அடுத்ததாக மதுரை மெடிக்கல் காலேஜ் மதுரை. இதுவும் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டின் கீழே தான் வருது. இந்த காலேஜில் எம்பிபிஎஸ்க்கு 13,600 அப்படின்ற ரேஞ்சில் வருடத்திற்கு வாங்குகிறாங்க. 155 சீட்டு வந்து இந்த காலேஜில் இருக்குது. அடுத்ததாக எம்ஜிஆர் மெடிக்கல் ரிசர்ச் அண்ட் இன்ஸ்டிடியூட் யூனிவர்சிட்டி சென்னை. இங்கே வந்து இது ஒரு டிமெட் யூனிவர்சிட்டி. இதில் எம்பிபிஎஸ்க்கு 17,53,000 அப்படின்ற ரேஞ்சில் வாங்குகிறாங்க. 150 சீட்டு இங்கே அலாட் பண்ணுறாங்க. அடுத்ததாக தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ். இந்த காலேஜில் அண்டர் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி கீழே தான் வருது. எம்பிபிஎஸ்க்கு 13,600 ரேஞ்சில் அமௌண்ட்டு வாங்குகிறாங்க. இந்த காலேஜில் 150 சீட்டு இருக்குது. அடுத்ததாக இஎஸ்ஐசி மெடிக்கல் காலேஜ் அண்ட் போஸ்ட் கிராஜுவேட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ். இந்த காலேஜில் வந்து எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி கீழே தான் இதுவும் வருது. 25,000 வருடத்திற்கு வாங்குறாங்க. 100 சீட்டு இதில் அலாட் பண்ணுறாங்க. திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜ் அட் திருநெல்வேலி. இதுவும் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டின் கீழே தான் வருது. எம்பிபிஎஸ் சீட்டுக்கு 24,000 வருடத்திற்கு வாங்குறாங்க. 150 சீட்டு இங்கே இருக்குது. இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீட் எக்ஸாமில் கவர்மெண்ட் கோட்டாவில் கவர்மெண்ட் சீட்டு கிடைக்கிறவங்களுக்கு இந்த அமௌண்ட்டு. நீங்கள் வந்து மேனேஜ்மெண்ட் சீட்டாக இருந்ததுன்னா அது கண்டிப்பாக மிக மிக அதிகமாக இருக்கும். அடுத்த நம்ம பார்க்க போகிறது கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல் கோயம்புத்தூர். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியின் கீழே தான் வருது. வருடத்திற்கு எம்பிபிஎஸ்க்கு 25,000 வாங்குகிறாங்க. 100 சீட்டு இங்கே அலாட் பண்ணுறாங்க. அடுத்ததாக கேப் விஸ்வநாத் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் திருச்சி. இதுவும் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டின் கீழே தான் வருது. எம்பிபிஎஸ் சீட்டுக்கு 13,600 அப்படின்னு வாங்குகிறாங்க. 150 சீட்டு இங்கே அலாட் பண்ணுறாங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது கன்னியாகுமரி மெடிக்கல் காலேஜ் அசரிப்பள்ளி. இந்த ஊரில் இருக்கிற மெடிக்கல் காலேஜ் எம்பிபிஎஸ் சீட்டுக்கு 12,500 அப்படின்னு வாங்குறாங்க. 100 சீட்டு இங்கே இருக்குது. அடுத்ததாக தமிழ்நாடு கவர்மெண்ட் டென்டல் காலேஜ் சென்னை. இது வந்து பிடிஎஸ் படிப்புக்காக வாங்குகிறாங்க. எம்ஜிஆர் யூனிவர்சிட்டின் கீழே தான் இதுவும் வருது. அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா வருடத்திற்கு 6,356 அப்படின்ற ரேஞ்சில் இருக்குது. 100 சீட் இங்கே அலாட் பண்ணுறாங்க. அடுத்ததாக செங்கல்பட்டு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் எம்பிபிஎஸ் சீட்டுக்கு 13,600 வாங்குகிறாங்க. 100 சீட் இங்கே அலாட் பண்ணுறாங்க. கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் திருவண்ணாமலை. இங்கே இருக்கிற மெடிக்கல் காலேஜும் 13,600 வாங்குகிறாங்க. 100 சீட் இங்கே இருக்குது. இதுவும் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி கீழே தான் வருது.
கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் விழுப்புரம். இந்த காலேஜும் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டின் கீழே தான் வருது. எம்பிபிஎஸ் சீட்டுக்கு 15,000 வருடத்திற்கு வாங்குகிறாங்க, 100 சீட் இங்கே அலாட் பண்ணுறாங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஓமலூரில் இருக்கிற கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ். இதுவும் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டின் கீழே தான் வருது. எம்பிபிஎஸ் சீட்டுக்கு 13,600 வாங்குகிறாங்க, 100 சீட் இங்கே அலாட் பண்ணுறாங்க. அடுத்தது கவர்மெண்ட் ஆஃப் மெடிக்கல் காலேஜ் தருமபுரி. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் யூனிவர்சிட்டின் கீழே வந்து 61,500 வாங்குகிறாங்க, 100 சீட் இருக்குது எம்பிபிஎஸ்க்கு. தேனி மெடிக்கல் காலேஜ் தேனி, இதுவும் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டின் கீழே தான் வருது. 12,500 அப்படின்ற ரேஞ்சில் வாங்குகிறாங்க, 100 சீட் இங்கே அலாட் பண்ணுறாங்க. அடுத்ததான் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் திருவாரூர். மெடிக்கல் காலேஜ் திருவாரூர் இதில் 13,600 வாங்குகிறாங்க, 100 சீட் இங்கே அலாட் பண்ணுறாங்க. எம்ஜிஆர் யூனிவர்சிட்டின் கீழே தான் இதுவும் வருது. மங்களம் மெடிக்கல் காலேஜ் சேலம், இதுவும் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டின் கீழே தான் வருது. எம்பிபிஎஸ் சீட்டுக்கு 12,500 வாங்குகிறாங்க, 100 சீட் இங்கே அலாட் பண்ணுறாங்க. கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் சிவகங்கை, இங்கே வந்து பார்த்திங்கன்னா 12,000 வருடத்திற்கு வாங்குகிறாங்க, 100 சீட் இங்கே அலாட் பண்ணுறாங்க. அடுத்ததான் தூத்துக்குடி மெடிக்கல் காலேஜ் தூத்துக்குடி, இதுவும் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டின் கீழே தான் வருது. வருடத்திற்கு 40,500 வாங்குகிறாங்க, 150 சீட்டு இந்த காலேஜில் இருக்குது. அடுத்ததாக ராஜமுத்தையா டென்டல் காலேஜ், இது வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டின் கீழே வருது. இது பிடிஎஸ் படிப்பிற்கு, பல் மருத்துவ படிப்பிற்கு 42,000 வருடத்திற்கு வாங்குகிறாங்க, 100 சீட் இங்கே அலாட் பண்ணுறாங்க. அடுத்ததாக ஐஆர்டி பெருந்துறை மெடிக்கல் காலேஜ் பெருந்துறை, இதுவும் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டின் கீழே வருது. வருடத்திற்கு 280,000 அந்த ரேஞ்சுக்கு வாங்குகிறாங்க, 100 சீட் இங்கே அலாட் பண்ணுறாங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் புதுக்கோட்டை, இதுவும் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டின் கீழே தான் வருது. வருடத்திற்கு 15,000 வாங்குகிறாங்க, 150 சீட் இங்கே இருக்குது. அடுத்ததாக ராஜமுத்தையா மெடிக்கல் காலேஜ் சிதம்பரம், இது அண்ணாமலை யூனிவர்சிட்டின் கீழே வருது. எம்பிபிஎஸ் சீட்டுக்கு 280,000 அந்த ரேஞ்சுக்கு வாங்குகிறாங்க, 150 சீட் இங்கே அலாட் பண்ணுறாங்க. இப்போ நாம் இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் இருக்கிற டாப் மெடிக்கல் காலேஜில் இருக்கிற எம்பிபிஎஸ் அண்ட் பிடிஎஸை மட்டும் பார்த்துருக்கோம். பிடிஎஸை பொறுத்திருக்கும் 2 காலேஜ் தான் நான் சொல்லியிருக்கேன், மீது எல்லாமே எம்பிபிஎஸை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இந்த எம்பிபிஎஸ் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எல்லாமே கொஞ்சம் ப்ளஸ் ஆர் மைனஸில் தான் இருக்கும். நான் சொல்கிறது எக்ஸாக்டாக நம்ம எடுத்துக்கூடாது. நீங்கள் அந்தந்த காலேஜில் ஃபோன் பண்ணியோ அல்லது நேரடியாக போயிட்டு முழு டீட்டெயிலாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இது நீட் எக்ஸாமில் அந்த மதிப்பீடு உங்களுக்கு அதிகமாக இருக்கிற பட்சத்தில் கவர்மெண்ட் காலேஜில் உங்களுக்கு இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சரானது இருக்கும் அப்படின்ற டீட்டெயிலாக தான் நாம் இப்போ சொல்லியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு சொன்னால் இந்த வீடியோவுக்கு கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதே போன்ற வீடியோக்கள் தொடர்ச்சியாக உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.